ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்லாம். நினைக்கிறேன் நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேனடாவில் காய்கறி பண்ணை வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். அதாவது வெஜிடபிள் ஃபார்ம் ஒர்க்கர் ஜாப்ஸ். வெஜிடபிள் ஃபார்ம் ஒர்க்கர் ஜாப்ஸ் அப்படின்னா கேனடாவில் வந்து அதிகமான வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், கேனடா பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிரதான வேலையாக பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் இருக்கும். அதில் வந்து பால் பண்ணைகள், இந்த சீஸ் ஃபேக்ட்ரி, வெண்ணெய் எடுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கேனடாவில். ஸோ இது எல்லாமே வந்து அன்ஸ்கில்டு ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அன்ஸ்கில்டு ஜாப்ஸ்னால் உங்களுக்கு இதுக்கு வந்து ஸ்கில்டு லேபர் தேவை கிடையாது, எங்களுக்கு வந்து அன்ஸ்கில்டு லேபர் போதும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கேனடியன் கவர்மெண்ட்டே வந்து இதுக்கான தகுதிகளாக என்னென்ன இருந்தால் போதும், ஸோ இதுக்கெல்லாமே வந்து என்னென்ன எஜுகேஷன்ஸ் தேவை அப்படின்றது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேஸில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி அன்ஸ்கில்டு ஜாப்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கேனடாவில் இருக்கிற அன்ஸ்கில்டு ஜாப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டிங்கன்னா நம்ம போடுற எந்த ஒரு கெனடியன் ப்ளஸ் கல்ஃப் கண்ட்ரி வீடியோஸு, அப்ராட் வீடியோஸ் எதுவுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்கள் எல்லா ஜாப் அப்படின்ட்டு உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடபிள் ஃபார்ம் ஜாப்ஸாக பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி அந்த வெஜிடபிள் ஃபார்ம் ஜாப்ஸில் எத்தனை ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணுறாங்க, சேலரி என்ன, டீட்டெயிலை பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வெஜிடபிள் ஃபார்ம் ஜாப்ஸில் இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்ம் ஒர்க்கர் தான் பார்க்குறோம். அந்த ஃபார்ம் ஒர்க்கருக்கு பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஒர்க்கர் தான். டியூட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே டைம் நைட் டைம் டியூட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபார்மில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை வந்து நீங்கள் பகல்லையும் பார்க்கணும், நைட்லேயும் பார்க்கணும். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா 30 வேகன்சி கேட்டிருக்காங்க. இந்த 30 வேகன்சி வந்து எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து ஆல்ரெடி வந்து லேண்ட் வச்சுருந்து நல்ல ஒரு விவசாயம் தெரிஞ்சு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 வேகன்சி வந்து அதிகமாக வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற வேகன்சி எல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்ம அனுப்பக்கூடிய ரெசியூமை வச்சு அந்த ரெசியூமில் நம்ம சூட்டபுளான ஆளை வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டுருக்க அப்புறம் தான் அந்த மீதி வேகன்சி ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் அந்த 30 வேகன்சி வந்து ஃபில் ஆகும். ஸோ இதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு தான், ஃபுல் டைம் ஜாப். அதாவது வந்து நம்ம ஊரில் வந்து ஃபுல் டைம் 8 ஹவர்ஸ் டியூட்டி பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கேயும். ஸோ அங்கே கேனடாவில் சில ஜாப் எல்லாமே வந்து பார்ட் டைம் ஜாபாக இருக்கும். காலையில் நீங்கள் வேறு ஒர்க் பார்க்கலாம், மதியமாக வந்து வேறு ஒர்க் பார்க்கலாம். ஸோ ரெண்டு இடத்துல நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எந்த கம்பெனி பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஃபுல் டைம் ஜாப் வந்து ஃபார்ம் ஒர்க்கராக தான் நீங்கள் வேலை பார்த்தாகணும். ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கெனடியனில் சுற்றி இருக்கிற எல்லா சின்ன சின்ன ஊர்கள்லேயும் வந்து இருக்கிற எல்லா இடத்துக்கும் வந்து அவங்க சப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே எந்த இடத்துக்கு உங்களுக்கு விடுறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று பார்த்துலாம். கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒர்க்கெலாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும்னா, ஹார்வெஸ்டிங் பண்ணணும், அதாவது வந்து வெஜிடபிள்ஸு, பழங்கள் வகைகள்லாம் வந்து பறிக்கிறது, பறித்து அதை பேக் பண்ணுற வேலை. ஸோ அந்த பேக் பண்ண பொருட்களை வந்து நீங்கள் கொண்டு வந்து குடோனில் சேர்க்குற வேலை. தொலைவாக வந்து ஃபார்ம் இருக்கும், அங்கேருந்து நீங்கள் பேக்கிங் அந்த பறித்து அதை அழகாக ஒரு கூடையில் பேக் பண்ணி அந்த பேக் பண்ண கூடைகளை வந்து நீங்கள் ட்ராலியில் வச்சு கொண்டு வந்து குடோனில் சேர்த்ததுக்கப்புறம் அங்கே சில ஒர்க்கெலாம் கொடுப்பாங்க. அந்த அதாவது அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணி அதை வந்து கடைகளுக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஒர்க்கர்ஸில் தான் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வேலைகள் தான் கொடுப்பாங்க. அது இல்லாமல் எல்லாமே வந்து மிஷினரி சம்மந்தப்பட்ட வேலை தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே வந்து கையில் தூக்குறதோ இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது நல்லா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு எல்லாருக்கும் மிஷினரிஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒர்க்கெலாம் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு அவங்க என்ன ஜாப் ரெக்யூர்மெண்ட் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா, கேண்டிடேட் வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசினா போதும், ரொம்ப ஃப்ளூயன்ட்டாலாம் கிராமரெட்டிக்லாம் பேசணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிற ஆளாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம், அவங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நோ ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் ரிக்யூர்மெண்ட், அதாவது பேச்சுலர் டிகிரி முடிச்சுக்கணும், டிப்ளமோ முடிச்சிருக்கணும், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த மாதிரி முடிச்சிருக்கணுன்ற ஒரு கவலையே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எஜுகேஷன் வந்து கவலையே கிடையாது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு லேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு இந்த ஒர்க்கு தெரியும், நான் பண்ணுவேன் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் தைரியமாக அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் கவலையும் பட வேணாம், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க அதிகமாக கேட்கல, 1 இயர் 2 இயர்ஸில் கேட்கல. லேண்டுடைய நாலேஜ், ஒரு வெஜிடபிள் எப்படி வந்து நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம், அது எப்படி கல்டிவேட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சிருந்தால் போதும் அந்த நாலேஜ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நோ எஜுகேஷன் நோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து இதில் விசா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் பாஸ் விசா தான் கொடுப்பாங்க. அதாவது எக்ஸ்பிரஸ் பாஸ் விசானா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் டைப்பில் வராது, இது வந்து டெம்பரவரி ஒர்க்கர் விசா தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க கனடா விசாவை. இப்போ ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து 6 மந்த்துக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ 6 மந்த் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வந்து அந்த ஜாப் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்காமடேஷன்ஸு, ஃபுட்டு எல்லாமே வந்து
கம்பெனிஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ என்வரன்மெண்டல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் சைடு தான், ஃபார்ம் ஒர்க்கு தான். ஸோ இன்சைடு ஒர்க் மாதிரி ஒரு குடவுன்குள்ளே அந்த மாதிரி கான்செப்ட் அதை மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு ஃபார்ம் ஒர்க்கு தான். மேக்ஸிமம் இங்கே இருக்கிறது எல்லாமே ரூரல் ஏரியாவில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் இந்த ஜாபுக்கான ரெக்யூர்மெண்ட்டு. ஸோ இப்போ இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ராப்பரான ஒரு ரெசியூம், ப்ராப்பரான ஒரு கவர் லெட்டர். ஓ, கெனடியன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெனடியன் ஃபார்மெட் ரெசியூம்ஸ் அண்ட் கவர் லெட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய யூடியூப்லேயும் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம், கெனடியன் ஃபார்மெட் ரெசியூம் எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, கவர் லெட்டர் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஸோ அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ரெசியூம் நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ முடியாது தெரியாதவங்க வெளியே கடையில் கொடுத்து கூட நீங்கள் ரெசியூம் ரெடி பண்ணி ப்ராப்பராக ஒரு ரெசியூம் ரெடி பண்ணிக்கோங்க, கவர் லெட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் மேக்ஸிமம் உங்கள் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ்லாம் கம்பல்சரி கொடுத்துருக்கணும். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்குற மெயில் ஐடிக்கு, இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அந்த ரெசியூம் கவர் லெட்டரை வந்து அட்டாச் பண்ணிட்டு சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஷார்ட் ஃபார்மாக, நான் இந்த ஒர்க் பண்ணுவேன், எனக்கு இந்த ஒர்க்லாம் தெரியும், ஐ ஹாவ் நாலேஜ் இன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அப்படின்னு போட்டு உங்களுடைய சின்ன ஒரு பயோ மாதிரி கொடுத்து நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணால் எப்போ இந்த ஜாப் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரெசியூம்ஸ் அண்ட் கவர் லெட்டர்ஸ்லாம் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிசீவ் ஆன எல்லாத்தையுமே வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருவாங்க, அந்த சாஃப்ட்வேரில் அவங்க ரெசியூம் அண்ட் கவர் லெட்டர்லாம் அப்ளை பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது வெரிஃபை பண்ணி இந்த கேண்டிடேட்லாம் நமக்கு சூட்டபுளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு டேரெக்டாக வந்து இமெயில் மூலமாக அவங்க வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து அந்த இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. இந்த இன்டர்வியூ கால் லெட்டர் வந்ததுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ கால் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எத்தனை மணிக்கு உங்களுக்கு என்ன நாளில் வந்து ஸ்கைப் இன்டர்வியூவா இல்லை ஃபோன் இன்டர்வியூவா அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக ஆகிட்டீங்க. இப்போ இன்டர்வியூவில் வருவாங்க, கேள்வி கேட்பாங்க, நீங்கள் பதில் சொல்கிறது, உங்களுக்கு நாலேஜ் எப்படி இருக்குது, ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுதா, ஓகேவா, எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் விசா ப்ராசஸ் பண்ணுவாங்க. விசா ப்ராசஸ்ஸு மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் இல்லை 2 மந்த்ஸ் எடுக்கும். ஸோ இந்த 2 மந்த்ஸும் வந்து அவங்கக்கிட்ட காண்டாக்டில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கேட்குற டேட்டா எல்லாமே நீங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே சென்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த விசா ப்ராசஸ் முடிஞ்சு இங்கேருந்து நீங்கள் கிளம்புற வரைக்கும் அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அன்ஸ்கில்டு ஜாப்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லா நாட்டிலையுமே இருக்குது, நியூசிலாந்து, டென்மார்க், கனடா, ஃபின்லாந்து, ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒர்க்கு நிறைய பேர் இருக்குது. டிரைவர்ஸ் ஜாப் இருக்குது, கண்டெய்னர் டிரைவர் இருக்காங்க, ஹோட்டல்லு, ஸ்வீப்பரு, ரெஸ்டாரண்ட் ஜாப், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் ஸ்டேட்மெண்ட் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லி வீடியோக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டிவியை பார்த்துக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவை. தேங்க்யூ வெரி மச்.